நிஜமாவனும் கார்த்தியும் அந்த பொண்ணும் பேசுகிற ஆடியோ வந்து அந்த பொண்ணு எவ்வளோ நாள் தான் ஒன்றும் ஒன்றும் பொறுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குது. கொஞ்சம் வெயிட் பண்ண ரெண்டை பேசிட்டேன். கட்சியினுடைய தலைவரும் ஒரு கட்சி நிர்வாகியும் பேசுறது ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது வந்து அரசியல் நாகரிகம் இல்லை, இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் பண்ணிட்டு இருக்காருங்கிறது தெரியுது. ஸோ சீமானுடைய இடத்தை பிடிக்க பார்க்கிறாரா சட்டையர்கள்? இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டதற்கு கண்டிப்பாக உள்நோக்கம் இருக்கு. எதர்ச்சியாக தச்சையில் நடந்த விஷயம் கிடையாது. அப்போ இவருக்கு ஏதாவது அறிக்கை கொடுத்து எதிர் தரப்பு ஒன்று ரெண்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணாலும் மொத்த ஆடியோ அவங்க இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவருக்கு வேண்டப்பட்ட சில சாதி ஆட்கள் தான் முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறாங்கன்னு பலரும் முக்கிய பொறுப்புலேருந்து வெளியில் வந்த ஆட்கள் பேசினாங்க. இப்போ அதை வந்து உண்மைங்கிற உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த ஆடியோ வந்து இன்னொரு சந்தேகம்னா, ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத கட்சியில் இவ்வளவு பணப்புழக்கம் எப்படி வந்து? தமிழ் தேசியம் பேசணும்னு கார் வாங்கக்கூடாதா? தமிழ் தேசியம் பேசக்கூடிய சூப்பர் பண்ணக்கூடாது? ரைட்டு வாங்குங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன உங்களுக்கு தொழில்? என்ன உங்களுக்கு வருமானம்? எல்லோபெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு நாம் தமிழர் கட்சி சைட்லேருந்து. இதில் நேற்று அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அஸ் வெல் அஸ் அவங்க ஒரு விளக்கமும் அளித்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்றத, அதற்கு தீர்ச்சி சூர்யா வந்து அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. இதை வந்து சாட்டை துறைமுருகன் உங்கள் பர்சனலான ஆடியோவை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் காரணம் என்ன அப்படின்றதையும் கேட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்த்து? இல்லை, தனிப்பட்ட அவங்க வாழ்க்கைக்குள்ளே நடக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் மட்டும் நடக்கக்கூடிய பிரச்சனைனா யார் விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய சோசியல் மீடியா ஃபேஸ்புக் பக்கத்தில் ஏமாத்திட்டாரு, நிறையா தொடர்ந்து பதிவுகள் போட்டிருந்தாங்க, அது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அப்போ பொதுவெளிக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. அந்த பொதுவெளிக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வந்த பிறகு அதை தொடர்ந்து ஆடியோ வருது. சாட்டை துரைமுருகன் மொபைலேருந்து எடுத்தாங்களா, எங்கேருந்து வந்ததில்ல, ஒரு ஆடியோ வருது. நிஜமாவனும் கார்த்தியும் அந்த பொண்ணும் பேசுகிற ஆடியோ வந்து அந்த பொண்ணு எவ்வளோ நாள் தான் ஒன்றும் பொறுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குது. கொஞ்சம் வெயிட் பண்ண ரெண்டை பேசிட்டேன். அப்புறம் ரெண்டு பேரும் கான்வர்சேஷனில் இருக்குது. அப்புறம் ஒன்று நாள் வந்து நீ ஏன் ஃபேஸ்புக்கில் போட்டேன்னு கேட்குறப்பில்ல, ஏன் ஃபேஸ்புக்கில் போட்டது தான் உனக்கு இதாக, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்குது, இந்த மாதிரியான கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ பொதுவெளிக்கு அந்த பிரச்சனை வந்தப்போ அது அரசியல் கட்சியாகவும் அந்த பொண்ணு அரசியல் கட்சியில் இருக்கிறப்ப, சம்மந்தப்பட்ட பார்ட்டியும் அரசியல் கட்சியாக இருக்கு அரசியல்வாதியாக இருக்கிறப்ப, அது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். தனிப்பட்ட முறையில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்குள்ளேயோ ஒரு வீட்டுக்குள்ளேயோ அவங்களுக்கு நடந்த சம்பவமாக இருந்துச்சுன்னா இது வந்து யார் விமர்சிக்கவோ அதுக்கு கேள்வி வைக்கிறதுக்கோ உரிமை கிடையாது. அது பொதுவெளிக்கு வந்த பிறகு அது அரசியல்வாதியாக இருக்கிறப்ப அதை கேள்வி வரதான் செய்யும், அதை விமர்சனங்கள் வைக்க தான் செய்வாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்கு, அந்த இந்த மாதிரி இணையை பற்றி தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது, வேறு யாராக இருந்தால் நான் தற்கொலை பண்ணியிருப்பாங்க, நான் வந்து இனிமேல் பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதில் வந்து அந்த பொண்ணு வந்து இல்லைங்கிறத மறுக்கல. திருச்சி சூர்யா தான் இந்த வீடியோவெல்லாம் இந்த ஆடியோ வீடியோவெல்லாம் மொத்தமாக வாங்கி ஸ்டாக் வச்சுருக்காப்புல போல், அவர் தான் ஒன்றா இறக்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த வீடியோவையும் அந்த பொண்ணு போட்ட வீடியோவையும் எடுத்து டேக் பண்ணி அதில் ஒரு இது போட்டிருக்காரு, நான் வந்து உன்னுடைய நன்மைக்கு தான் அந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணேன், அதாவது உனக்கு இது நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு. கடைசியில் யாரோடைய மிரட்டலுக்கோ பயந்தோ நீ வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் எப்படி நீங்கள் வந்து பொதுத்தளத்துக்கு வருவாங்க, இந்த மாதிரி தன்னுடைய பாதிப்பு எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்லியிருக்கார். இந்த ஒட்டுமொத்த ஆடியோவும் சாட்டை துரைமுருகன்ட்டு ஏன் போச்சு? நீங்கள் சாமியும் எல்லோரும் பேசுகிறதையும் ரெக்கார்ட் பண்ணிச்சிருக்காங்க, எல்லோரும் பேசுகிறதையும் சாட்டை துரைமுருகன் என்ன சொல்கிறாரு, இதை வந்து எப்படியாவது முட்டு கொடுத்து ஏன்னு சொல்லி இந்த மேட்டர் அப்படியே உடச்சிடலான்னு பார்க்குறப்ப, இல்லை இல்லை அது என்னோட தான் ஒத்துக்கிட்டாப்பில், என்னோடய மொபைலில் இருக்கிற ஃபோன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்துகிட்டு போனார், போலீஸ் ஆஃபீஸர் இந்த இருந்தால் இது மொத்தத்துக்கு வந்து ஸ்பிளிட் ஆகுது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எப்படி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உண்மையிலேயே அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்தால் இந்த ஆடியோலாம் போதா, இல்லை இவரே ரிலீஸ் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணுங்கிறது அவசியம் என்னது? அதெல்லாம் ஐஃபோன் வச்சுருக்கேன்றாப்புல, ஐஃபோனில் மொபைல் ரெக்கார்டிங் ஆப்ஷனே கிடையாது. அப்போ நீங்கள் வாய்ஸ் நோட்டில் தான் வர்றதை தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்போ எல்லாமே வாய்ஸ் நோட்டில் நடந்ததா, இல்லை வேறு அது ஐஃபோனில் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதா, ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணும், மற்ற மொபைல்லாம் இன்பில்டாகவே இருக்கும். அந்த மாதிரி பர்பஸாக இவர் பண்ணி எல்லாருடைய ஆடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டு பின்னாடி அவர்களை வேறு ஏதாவது விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு கட்சி தலைவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறத ஒரு தலைவரும் ஒரு கட்சி நிர்வாகி பேசிக்கிறது யார் ரெக்கார்ட் பண்ணுவாங்க? அது பண்ணி வச்சுருக்காருன்னா அப்போ இவர் இதனுடைய நோக்கம் என்ன இருக்குது? அதை தொடர்ந்து இவரை வந்து வான் பண்ணியிருக்காங்க வீடியோ போடக்கூடாதுன்னு, டெய்லி ஒரு சித்த மருத்துவம் பற்றி அதை பற்றின ஒரு வீடியோ போட்டுருக்காருன்னு அந்த வீடியோ தானே போடக்கூடாதுன்னீங்க, அப்போ இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு போட்டுட்ருக்கிறாரு. சம்மந்தமே இல்லாமல் காளிமலை பற்றிலாம் பேசியிருக்கிறாங்க, அந்த ஆடியோவும் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஒரு நேரத்தில் ரிலாக்ஸாக இருக்கிற நேரங்களில் பேசுனது முதல் குண்டு இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க.
அதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடண்ட் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. அரசியல் வந்து ஒரு அரசியல் நாகரிகம் கிடையாது. ஒரு கட்சியினுடைய தலைவரும் ஒரு கட்சி நிர்வாகியும் பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது வந்து அரசியல் நாகரிகம் இல்லை. இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் பண்ணிகிட்ருக்காருங்க மட்டும் தெரியுது. ஓகே சார், இதற்கு பின்னணியில் என்ன இருக்கும்னு நீங்கள் யூகிக்கிறீங்க சார்? ஏன்னா சாட்டை துரைமுருகன் அவர்களை பொறுத்தவரையும் ஆரம்பத்திலிருந்தே கட்சியில் நிறைய விஷயங்கள் மாறி மாறி நடந்திருக்கு. அவரை கட்சியை விட்டு நீக்குவாங்க, மறுபடியும் கட்சியில் சேர்ப்பாங்க, மறுபடியும் கட்சியை விட்டு நீக்குவாங்க. இதில் இடையில சீமானவர்களோட ஆடியோ கொண்டு ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டி சாட்டை துரைமுருகனை இது பண்ணுறாரு. ஸோ சீமானுடைய இடத்தை பிடிக்க பார்க்கிறாரா சாட்டை துரைமுருகன்? இல்லை, அங்கே வந்து யார், அவர் ஒருத்தர் தான். அவருடைய பேச்சை கேட்டுதான் நீங்கள் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு. அந்த இடத்த யாரும் பிடிக்கவே முடியாது. ஏன்னா அதில் அந்த கட்சிக்கு முழுக்க முழுக்க அவரை நம்பி, அவரை பார்த்து, அவருடைய பேச்சில் கேட்டு எழுச்சி மிக்க வந்து சேர்ந்த தம்பி தங்கைகள் தான். அந்த இடத்தை பிடிக்க முடியாது. ஒருவேளை பின்னாடி நம்ம வந்து ஒரு கட்சி, நம்ம ஒரு தனியாக ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கிறப்ப இதெல்லாம் பயன்படும் நினச்சிருக்காரா, இல்லை இவர் தான் அந்த கருப்பாடா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டதற்கு கண்டிப்பாக உள்நோக்கம் இருக்குது. இது எதர்ச்சியாக தற்செயலாக நடந்த விஷயம் கிடையாது. அதற்கு பிறகும் இப்போ கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த ஆடியோ ரிலீஸுக்கு பிறகு அப்புறம் தலைவர் வந்து ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கிற மாதிரியும், இவரை கடிஞ்சுக்கிட்டதாகவும், இனிமேல் வீடியோ போடணும் வேணான்னு சொன்ன மாதிரியும் சில ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க நிர்வாகிகள் மத்தியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. எது எப்படியோ இது வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணப்பட்டது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, கண்டிப்பாக உள்நோக்கம். ஓகே சார், சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்களையோ இல்லை இந்த மாதிரி விஷயத்து இந்த மாதிரி பரப்புறது விஷயங்கள் வந்து தவறான விஷயம்னு இன்ன வரையும் ஒரு அறிக்கை கூட கொடுக்கலையே சார், என்ன காரணம்? இல்லை, திருப்பி அறிக்கையோ எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு, அதை நம்மளே எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அதை கன்ஃபார்ம் பண்ண வேணால் அது ஏன்னு சொல்லி கடந்து போயிடலாம் தம்பிகளா அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் அதை வந்து திருப்பி வந்து அவரே உடச்சிட்டார், என் மொபைல் வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படி. அப்போ இது மேலும் மேலும் தோண்ட அது கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அப்போ இவர் ஏதாவது அறிக்கை கொடுத்து எது தரப்பில் ஒன்று ரெண்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா மொத்த ஆடியோ அவங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும் போது மொத்த எத்தனை ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒவ்வொன்றும் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா மொத்தத்துக்கு இதாயிரன்றதுனால இது அப்படி கொஞ்ச நாளைக்கு விட்டுருவோம், ரெண்டு நாளைக்கு கத்திட்டு அப்படி போயிடுவாங்க, அடுத்து அடுத்து வேலைக்கு போயிடுவோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதனால் இவர் வீடியோவும் போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். இந்த மாதிரியான ஒரு உச்சக்கட்ட குழப்பத்தில் ஆடியோ வீடியோ ஒன்றும் வரல, வரக்கூடிய காலங்களில் வீடியோவும் இருக்கா என்னங்கிறது தெரியல. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்குமே ஒரு தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்படுறது அந்த ஏரியாவில் தேர்தல் நடக்கும்போது அந்த ஏரியாவில் எந்த சாதி மக்கள் அதிகமாக இருக்காங்கன்றதை பார்த்து தான் சீமான் அவர்கள் கேண்டிடேட்டை நிறுத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்கும் அந்த விஷயம் போயிட்டுருக்கு. இதில் ஒரு ஆடியோவில் சாட்டை துரைமுருகன் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து உடையார் சமூக மக்கள் தான் இருக்காங்க, பார்த்து பண்ணலாம், அவங்களோட இது நமக்கு தான், அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இந்த விமர்சனம் இல்லை, இது வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் வந்து சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவன், தமிழ் தேசியம் பேச போகிறேன், புது நாடு உருவாக்க போகிறேன், உனக்கு வந்து எந்த வேலையும் பார்க்க பிடிக்கலையா, படிக்கலையா, இந்த கையில் காசு வச்சுக்க, நீ வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லா டூரிஸ்ட் பார்க்க சுற்றி பார்த்துட்டு வந்து உனக்கு என்ன தருவ, அண்ணன் தருவேன், நீ இன்றைக்கி இருந்து கைட் ஆகிடுற, வெளிநாட்டிலேருந்து வர்றவனுங்க நீங்கள் வந்து கைட் ஆகிடுறேன், உனக்கு 100,000 ரூபா சம்பளம், கேட்குறப்ப நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவர் உள்ளுக்குள்ளே இவரும் ஒரு அரசியல் பத்தோட பார்த்தோம்னா இவரும் வந்து ஒரு சாதி அரசியல் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற போது அப்போ வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இது தொடர்ந்து எதிர்கட்சியில் சொல்லிட்டே இருந்தாங்க. இவரும் எதிர்கட்சியில் மட்டும் கிடையாது, அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்த பல நிர்வாகிகள் தொடர்ந்து வச்சக்கூடிய குற்றச்சாட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சாதி அரசியல் தான் போயிட்டுருக்கு, அவருக்கு வேண்டப்பட்ட சில சாதி ஆட்கள் தான் முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறாங்கன்னு பலரும் முக்கிய பொறுப்பிலிருந்து வெளியில் வந்த ஆட்கள் பேசினாங்க. இப்போ அதை வந்து உண்மைங்கிற உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த ஆடியோ வந்திருக்கு. அப்போ இவரும் அந்த சாதி அரசியல் தான் பார்க்குறாரு, சாதியை முன்னெடுத்து தான் போகிறாரு, சாதி வாக்குகளை வாங்கினாங்க. இப்போ என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இந்த 8% வாக்குகளும் இப்படி தான் வாங்கியிருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது. இப்போ நாங்கள் யாருக்கும் 10 பைசா கொடுக்கல, மது வாங்கி கொடுக்கல, பிரியாணி வாங்கி கொடுக்கல, எங்களுக்காக சேர்ந்த கூட்டம், எங்கள் கொள்கையை பார்த்து கூடின கூட்டம், 8% வாக்கு விழுந்திருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட, இந்த மாதிரியான இவர்களும் காசு கொடுத்தா அந்த 8% வாக்கு வாங்கியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ வலுவாக வருது. ஏன்னா ஒரு அந்த ஒரு ஆடியோ மட்டும் நம்ம பார்த்துருக்கோம், இதே மாதிரி எல்லா இடங்களும் இது நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா. ஒரு பெரிய அமௌண்ட் சொல்கிறார், ஒரு அமௌண்ட் 10 ரூபாய் என்னமோ சொல்கிறாரு, அது நாளைக்கு ஒருத்தர் வருவார் அவர் கொடுத்துருவாரு, அந்த எல்லா டீலிங்குமே இருக்குது. அப்படிங்கும் போது ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த மாதிரி தான் கொடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த 8% வாக்குகளை வாங்கியிருக்காங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. நமக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத கட்சியில் இவ்வளவு பணப்புழக்கம் எப்படி வந்தது? திரள் நிதி கொடுத்தாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து பெருசாக இப்போ நிதி வர்றதில்லை, அந்த மக்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. திரள் நிதி இங்கே பெருசாக வருமா என்னங்கிறது தெரியல. அப்போ இவங்களுக்கு யார் ஃபண்ட் பண்ணுறது, இவங்களுக்கு யார் பணம் கொடுக்குறது? இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே இப்போ சொன்னால் அதுவும் கோபப்படுவாங்க, ஏன் கார் வாங்கக்கூடாதா, தமிழ் தேசியம் பேசணும்னு கார் வாங்கக்கூடாதா, தமிழ் தேசியம் பேசக்கூடிய சூப் போடக்கூடாது, ரைட்டு வாங்குங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன உங்களுக்கு தொழில், என்ன உங்களுக்கு வருமானம், முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்கீங்க, 20 லட்ச ரூபா கார் வச்சுருக்கீங்க, அப்படிங்கும்போது உங்களுக்கு யார் இந்த ஃபண்ட் பண்ணுறா? ஒவ்வொரு தேர்தலையும் குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 30 லட்ச ரூபா செலவு பண்ணும், குறைந்தபட்சம் 30 லட்ச ரூபா
நான் சொல்கிறேன் ஒன்றுமே செய்யாட்டியும் அந்த டெய்லி போஸ்ட்டு இதுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2024 தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு சென்னை மாதிரியான தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 2 ஆட்டோ 3 ஆட்டோ அதில் பிரச்சாரம் ஒரு ஆட்டோக்கு 1500 ரூபா அதில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் மைக் செட் வாடகை 5000 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டோக்கு 5 தொகுதிக்கும் ஒரு நாளைக்கு என்னாச்சு 25000 ரூபா குறைஞ்சபட்சம் 30 நாள் அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இந்த காசு குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபா கிட்ட வருது அப்போ 39 தொகுதிக்கும் 2×39 எத்தனை கோடி ஆகுது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 2 கோடி ரூபான்னா 39 நாடாளுமன்ற தனியாக நிற்கிறாங்க 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 2 கோடினு அளவு வச்சு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு மேலே 78 கோடி ரூபா வருது இந்த பணம் யாருது இவங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சு அந்த வேட்பாளரே செலவு பண்ணாரா ஏன்னா கேட்டால் எளிய பிள்ளைகள் தான் வேட்பாளருங்கிறாங்க இப்படி பல சந்தேகங்கள் இருக்குது இதுக்கு பிறகு அவங்க பேச ஒரு ADGPக்கு ட்ரான்ஸ்ஃபர் பேசுகிறாரு உள்ளில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலர் பேசுகிறாரு அப்போ இதுக்கு பின்ன இவங்க ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்களா இவங்களுக்கு யார் பேக்ரவுண்டாக இருக்காங்க பொலிட்டிக்கல் சைடில் இவங்களுக்கு யாருக்கு ஃபண்டு கொடுக்குறா இந்த ஆடியோக்கெல்லாம் வரப்போ சந்தேகம் மேலும் மேலும் சந்தேகம் வருது சரிதான் சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சீமான் அவர்கள் மாலதி கூட பேசினதாக ஒரு ஆடியோ வருது அதில் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் சவுக்கு சங்கர் ஏன் என்னை வந்து போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அதே மாதிரி சிறையில் இருக்க ஒரு சிறை காவலர் நினைக்கிறேன் அவர்கிட்ட பேசும்போது அவரே சொல்கிறாரு என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சீமான் அவர்களை பார்க்கும்போது அவர் எப்போவுமே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்காரு ஆனால் தன்னை எதிர்க்கிறார் அப்படின்றதுக்காக சிறையில் வச்சு சில விஷயங்கள் செய்ய சொல்கிறதுன்றது என்ன மாதிரியான அரசியல் 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 அப்படி தான் பண்ணுவாங்க இவர் மட்டும் கிடையாது எல்லா அரசியல்வாதியும் தனக்கு எதிராக போகிற ஆட்களை இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ கவுன்சிலரோ ஒரு முறை ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி இந்த அளவுக்கு போலீஸ் அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறாங்க ஜெயிலுக்குள்ளே போய் அளவுக்கு அட்டாக் பண்ணுற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக கடந்து பெற முடியும் எந்த ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது இவங்க இந்த இவ்வளவு விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா இவங்க கையில் ஆட்சி அதிகாரம் என்ன பண்ணுவாங்க பயமாக தான் இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் ADGPக்கு ட்ரான்ஸ்ஃபர் பேசுகிறார் ஆட்சி அதிகாரத்தில் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கையை உடைக்கட்டுமா கால் உடைக்கட்டுமான்னு பேசுகிறாங்க ஜெயிலில் நாட்கள் பேசுகிறாங்க அப்போ இவங்க எந்த நெட்ஒர்க்கில் இருக்கிறாங்க இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா யார் ஃபண்ட் பண்ணுறா அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு மர்மமாகவே ஒரு விஷயமா இருக்கு ஓகே சார் ஏன் அந்த சிறை காவலர் வந்து அவரோட பர்சனலுக்காக பேசியிருக்கூடாது ஏன்னா சீமான்னா சவுக்கு சங்கர் அவர்கள் கையை உடைக்க சொன்னார் அப்படின்றதுக்கான ஆதாரமும் நம்மகிட்ட இல்லை இல்லை ஆனால் அது ஒரு கேள்வியாக வருது இல்லை சார் அந்த அவர் பேசின ஆடியோவில் தலையுமில்ல காலமில்ல செயலில் இருக்கக்கூடிய சூப்பரண்டர் செந்தில்குமார் வந்து எனக்கு சீனியர் எனக்கு நம்ம சொன்ன என்னாலும் கேட்பார் இப்போ செஞ்சது போதுமா இன்னும் கொஞ்சம் வேன் பண்ணுமா அது சவுக்கு சங்கர் சொன்னாரா இல்லை இவருக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாரும் ஜெயிலில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறதுக்கா பேசினாராங்கிறது தெரியல அது தலையும் இல்லை அது வாழும் இல்லை ஆனால் மாலதிட்ட அவர் பேசின ஆடியோ வந்து நான் என்ன பண்ணேன் நான் வந்து கஷ்டப்பட்டு உடஞ்சிட்ருக்கேன் என் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் கருத்து போய் கரிசிட்டி மாதிரி இருக்கிறேன் என்னை பார்த்து உங்களுக்கு இறக்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் மாலதிட்ட சவுக்கு சங்கர் முதல் ஆரம்பத்தில் ஜெயிலிருந்து வந்தோடனே முதல் இவர் தான் அழைச்சி கட்டிப்பிடிச்சி ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே முட்டிக்கிடுச்சு அது என்ன இது என்ன வசூலில் பிரச்சனையா என்னங்கிறது தெரியல முட்டிக்கிடுச்சு அவர் ஒரு உடனே சின்னத்தவே காப்பாற்ற முடியல ஒரு நாட்டை காப்பாற்ற போகிறாருன்னு ஒரு வார்த்தையை விட்டார் அது பயங்கர ட்ரோலாக போச்சு அதுக்கு அவங்க கொஞ்சம் காயப்படுத்திருக்கு அவங்க கடுமையாக கோபத்தில் இருந்துருக்காங்க அதை தொடர்ந்து தான் இதை கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க ஒருவேளை இதனால் அவர் சொல்லி தான் அப்படின்னா அந்தளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் ஜெயிலில் வந்து சவுக்கு சங்கரும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் தான் ஒரு யூடியூபர் தான் அவருக்கு பின்னாடியும் ஒரு டீம் இருந்திருக்கு போலீஸ்லேயே ஒரு சில பேர் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவ்வளோ ஈஸியாக வந்து இவர் சொல்லி அது நடந்திருக்காரு ஆனால் அந்த சம்பவம் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் நடந்திருக்கு பேசியிருக்கு ஒரு காவலர் சிறை காவலரும் இவரும் பேசின விஷயம் ஒரு வேறு ஏதோ ஒரு சம்பவத்துக்காக நடந்திருக்கு ஆக மொத்தத்தில் பின்னாடி ஒரு பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்கு இவங்க ஓகே சார் இப்போ இதோட கடைசி கேள்வி சாட்டைதுரை முருகன் அவர்களுடைய ஆடியோ எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா நான் போலீஸ்கார்ட்ட கொடுத்தேன் அப்போ போலீஸ்காரர் யாருக்கு வேலை செய்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை போலீஸ்கார்ட்ட கொடுத்து அங்கேருந்து போச்சுன்னு இவர் சொல்கிறார் ஏற்கனவே நான் 2-3 மொபைல் வச்சுருந்தேன்றார் அந்த மொபைல்லாம் இப்போ கேஸில் இருக்குங்கிறார் அந்த மாதிரி மொபைலில் வருதா இல்லை இவரே யார்ட்டையும் கொடுத்து இதை லீக் பண்ணுறாரா திருச்சி சூர்யா தான் தொடர்ந்து இந்த செய்திகளை போகிறார் திருச்சி சூர்யாவும் வந்து திருச்சிக்காரர் தான் சாட்டை துறைமுருகனும் திருச்சிக்காரர் தான் ரெண்டு பேரும் பேசின ஆடியோ ரெண்டு பேரும் பேசின ஆடியோவும் ஒரே ஆள் தான் ஒரே தான் ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி தான் அப்படிங்கும் போது இதில் பல சந்தேகங்கள் இருக்குது இது தச்சைகளாக வருதா திட்டமிட்டு பரப்பப்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு $1 மில்லியன் க்வெஸ்சனாக இருக்குது இதில் இது ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி ரெண்டு நிறைய விஷயங்கள் ஒத்து போகிறதுனால அவரே கொடுத்து பண்ணுறாராங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்